கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு வடமாடு நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது. ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட போட்டிகளில் மாடுபிடி வீரர்கள் 300 பேருக்கு மிகாமல் பங்கேற்க வேண்டும் என்றும் 150 பார்வையாளர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் வீரர்கள் 3 நாட்களுக்கு முன்பு பதிவு செய்து அடையாள அட்டை பெறுவதுடன் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. வீரர்கள் அனைவரும் 2 நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. வெளியூரில் இருப்பவர்கள் தொலைக்காட்சி மற்றும் இணையதளம் வாயிலாக நிகழ்ச்சியை காணுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடையாள அட்டை இல்லாதவர்கள் போட்டி நடைபெறும் இடத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது.